வெல்கம் டு தமிழ் டாக்கி ஸ்டார்ட் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இயக்குனர் அட்லி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பிகில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பிகில் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா ராயபுரத்தில் ராயப்பேன் ராயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா இருக்கிறாரு அவர் பழைய ஐட்டங்கார் அவருக்கு ம பிகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கிறாப்புல படத்தில் தாத்தாவையும் பையனையும் தான் காட்டுறாங்களே தவிர ஆயாவை காட்டவே இல்லை ஆயான்னு ஒன்று இருக்குதா இல்லைன்னு கூட தெரியல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டங்கார் நினைக்கிறாரு நம்ம பிள்ளையும் ஒரு ஐட்டங்காரனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அதே போல் பையனும் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக வந்துடுறாப்புல ஃபுட்பாலில் நல்லா ஒரு சாதிக்கிற ஒரு சமயத்தில் தாத்தாவை சப்பையாக சா வச்சிடறானுங்க எதிரிங்கெல்லாம் சேர்ந்து உடனே பிள்ளையும் ஐட்டங்காரனாக மாறிடுறாரு ஃபுட்பாலெல்லாம் விட்டுட்டு ஒரு நாலஞ்சு வருஷம் ஐட்டங்காரனாவே சுற்றிக்கிட்டுருக்காரு இந்த சூழலில் அவருக்கு வந்து ஒரு உமன்ஸ் ஃபுட்பால் டீமை கோச்சாக இருந்து முன்னின்னு நடத்தி ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு வருது அவருக்கு ஹீரோ அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு செஞ்சாருன்னா ஜெயிக்காமல விடுவார் எதுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு ஆனால் உட்காந்து பார்த்தோமே மூணு மணி நேரம் அப்புறம் படத்தில் ரெண்டு ரவுடி குரூப்பு ஒன்று அதர்மம் பண்ணுமா அந்த அதர்மத்தை தட்டி கேட்குறதுக்கு தர்மம் பண்ற குரூப்பு இந்த ஹீரோ குரூப்பு அதர்மம் பண்ணுறவன் ஏதாவது டகாலி வேலை பண்ணி காசு சம்பாதிச்சு செட்டில் ஆகிடுவான் இந்த தர்மம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க எப்போவும் பார்த்து அல்லகையோடய சுற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு வேலைக்கு சோறு போட்டால் பத்தாயிர ரூபாய்க்கு திம்பாய் போட்டுருக்கு அத்தை தஞ்சை ஆலையில் கூப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு சோத்துக்கு என்ன பண்ணுவார் என்ன வருமானம் என்ன தொழில் உருட்டுவாங்களா அண்டாங்கண்டாக எரி குதிப்பாங்களா போட்டோ போட்டோக்கிட்ட உடைப்பாங்களா ஆ எல்லா தமிழ் சினிமாவிலேயும் ஹீரோ நல்ல ரவுடி நல்ல ரவுடினா சோத்துக்கு என்ன பண்ணலாம் ஆ படத்தில் ஹீரோவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் மெட்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவை காட்டுறாங்க எங்கே ஃப்ரேம் பேச்சாலும் ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டமாக இருக்கான் பாட்டிலெல்லாம் கூட ஒரு ஆயிரம் பேர் விளையா ஆடிக்கிட்டு இருக்கான் ரணனேந்திர எடுத்த மாதிரியே இருக்குது இதுக்கு பேரா பிரம்மாண்டம் பிரம்மாண்டங்கிறது படத்தில் நம்பகத்தன்மை ஏற்படுத்துறதுக்காக செலவழிப்பாங்க ஒரு உண்மையாக நம்புற மாதிரி இருக்கும் அதுக்கு செலவழிக்கலாம் காசு இருக்குது அப்படின்றதுக்காக செலவழித்தா அதுக்கு பேர் பிரம்மாண்டமா சரி இப்போல காசு செலவழிச்சிங்களே படத்தில் தாத்தா பிகளே என்னை தொண்டை கட்டிகிட்டு கத்துறாருல அவருக்கு ஒரு ஐம்பது வயசாக கால்ஸ் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல ஆ படத்தில் ஹீரோ ஒரு கோச்சு அவர் ரவுடிங்கிறதுனால இந்த பொண்ணுங்கலாம் வெறுக்கிறாங்க ஆனால் அவர் ஸ்டேட் லெவல் பிளேயர் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது இது தெரியாமல் அவங்க பிளேயர்ஸ் ஆகிட்டாங்க சரி அப்போ தெரியலனா பரவாயில்ல இப்போ வரைக்கும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு தெரியல அவர் யாருன்னே படத்தில் ஹீரோ ஒரு கோச்சாக வர்றாரு ஒரு கோச்சுன்னா அவருக்கு எது வரைக்கும் இல்லை அவரே பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுறாரு அவரே டிக்கெட்டை போகிறாரு நாலு வருஷமாக வீட்டில் உக்காந்துருக்கு ரெண்டு பொண்ணுங்க அதுங்கள கூட்டி வந்து விளையாட விடுறாரு விளையாடினா அதுங்களும் அடுத்த சீனே வந்து கோல் போட்டுருது ஒரு ஃபி ஃபிட்னஸ்லாம் வேணாமா ஆ இங்கே இருக்க எவனுக்கு ஃபுட்பால் தெரியாதுன்றதுக்காக ரூல்ஸ் இஷ்டத்துக்கு வளச்சிக்க வேண்டியது அவங்க இஷ்டத்துக்கு ஆ இப்போ ஃபார்மில் இருக்கிறவங்களே வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிருக்காங்க பார்த்தா வீட்டில் உட்காந்துருக்க பொம்பளை கொண்டு வந்து ஆடப்படுறாரு கேட்டால் சொல்லுவாங்க பெண்களுக்காக எங்கள் ஹீரோ போராடினாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்பா இந்த பெண்களுக்காக போராடுறது திருநங்கைகளுக்காக போராடுறது சிறுபான்மையினருக்கு போராடுறது விவசாயிக்கு போடுறது ஐயோ முடியல சாமி படத்தில் மாசு ஏற்றுகிற ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சுருப்பாங்க அவருங்க ஹீரோவை காரணக்காரியமே எல்லாம் பிடிச்சி கொண்டாந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சுட்டு பார்த்தா ஹீரோ இங்கே இருந்த மணிக்க சிஎம் உடைய மடக்குவார் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு ஜீப் இருக்கும் அது முன்ன அந்த ஜீப்பை பாம்பிளாஸ்ட் பண்ணிவிடுவார் இதை பார்த்துட்டு அந்த இன்ஸ்பெக்டரு பிடிச்சிட்டு வந்ததுக்கு தான் காரணங்கள் இல்லை இப்போ இருக்கிறதுக்கு காரணம் இருக்குல்ல ஆளை பிடிக்கிறதுக்கு ஏன்னா ஜீப்பை வெடிக்க வச்சுருக்காரு சிஎம்முடைய கண்வாயரை வந்து மடக்கியிருக்காரு இந்த ஒரு காரணத்தை வச்சு சூழதிக்கு பண்ணணும்ல அவர் கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுவார் எப்படியாப்பட்ட கிரியேட்டிவிட்டின்னு பாருங்கள் இந்த படத்தில் ஒரே ஒரு சீனை தாங்க ரொம்பவே ரசித்தோம் ஒரு சீனில் ஹீரோ எல்லோரையும் பார்த்து நல்லா சோத்தை திங்கிறீங்களே வயிறு படைக்க திங்கிறீங்களே அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்க வேணா ஆ திங்க தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கோவம் கோப்பலிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் இட்டன் கேமரா வச்சு எடுத்தாங்களே என்னென்னு தெரியல யாரை சொன்னாருன்னு தெரியல இதெல்லாம் ஏறுமான்னு கேட்டால் எவ்வளோ வருத்தப்படுவார் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மாஸ் ஹீரோ படம் அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் படமும் கூட இந்த படத்தில் ஒரு மாஸ் ஹீரோவுக்கான எந்த வேலைக்குமே இங்கே இடம் இல்லை ஏன்னா இந்த படத்தில் ஸ்ட்ரைட்டாக ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உருப்படியான வில்லனு கிடையாது எல்லாம் சப்ப வில்லனுக்கு தான் அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியாவில் கோச்சாக வர்றாரு அந்த ஏரியாவும் சரியாக ஒர்க் ஆகலை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சக்தே டங்கல் இறுதி சுற்று இந்த மாதிரியான படத்தில் வரக்கூடிய கோச்செல்லாம் அந்த கேரக்டருக்கு நல்ல வெயிட்டேஜ் இருக்கும் அதை ரசிக்கும்படியாக இருக்கும் அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை அதனால் இந்த படத்தில் ஹீரோவுக்கு வேலையே இல்லை ஹீரோ கேரக்டர் சுத்தமாக அடிபட்டு போச்சு அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படம்ன்றதுனால ஸ்போர்ட்ஸ் படம்னால ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா படமே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியாவை ஒழுங்காக எடுத்து வச்சுட்டால ஸ்போர்ட்ஸை ரசிக்கிற மாதிரியாவது ஆடியன்ஸ் உட்காந்து ரசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கான வேலையும் இந்த படத்தில் இல்லை படத்தில் ஃபுட்பாலை மெயின் கேமாக எடுத்துருக்கிறாங்க ஃபுட்பாலை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துருக்கணும் அல்லது நிறையா ரிசர்ச் பண்ணி எடுத்துருக்கணும் இவங்களுக்கு ஃபுட்பாலை பற்றி தெரியுமா தெரியலையா அப்படின்றதும் தெரியல அதை ரிசர்ச்சும் பண்ணலை எவ்வளோ மொக்கையாக எடுக்க முடியுமோ அவ்வளோ மொக்கையாக எடுத்து வச்சுருக்குறாங்க ரசிக்க முடியாவே எடுக்கலை படம் முழுக்க இந்த வீடியோ கேம் பார்த்த மாதிரி தான் இருந்தது இந்த படத்துடைய ஆடியோ லஞ்சில் ஹீரோ ஒரு கதை சொல்லியிருந்தார் இந்த பூக்கடையில் வேலை பார்த்தோன்னே பட்டாசு கடையில் வேலை பார்க்க வச்சா என்ன வேலை பார்ப்பான்ட்டு இந்த படத்தை பார்த்த பிறகு தான் தெரியுது இந்த படத்தை டைரக்டர் அட்லியே தான் அவர் அந்த கதையை வச்சு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குபவர்கள் ஏஸ் டூ த்ரீ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் விளையாடி ஐம்பது லட்சம் ரூபாய் வெல்லுங்கள்